Hey, hello dears, welcome back to my channel. Jung-ho அப்படிங்கிறது இப்போ நான் பார்க்க போற கதையோட ஹீரோ. ஹீரோயினோட நேம் வந்து ஷிஹோ. இவங்க ரெண்டு பேருமே அவங்க லவர் பிரேக்கப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. எதர்ச்சி ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா ரொம்ப க்ளோஸா இருந்துடுறாங்க. இது ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. அதுக்கப்புறமாங்க நாம இதையும் ஒரு 10 டைம்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு காரணம் இவங்க இந்த மாதிரி ஒன்னா இருந்ததுக்கு அப்புறமாக ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிப்பாங்க. ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் 10 நம்பர் போட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு டைம் காஃபி குடிக்கிறப்போ ஒவ்வொரு பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கார்டில் 10 வாட்டி காஃபி பஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேண்டாம். நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு, நம்மளோட எக்ஸ் நம்மளுக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டு போகிறதுக்கு இதை நம்ம ஒரு இதையே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி 10 வாட்டி அந்த காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சு பஞ்சும் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் கதை. தட் மீன்ஸ் சேர்ந்தாங்களா, பிரிஞ்சாங்களா, இல்லை அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ் கூட அவங்களுக்கு எகைன் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுதா, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது, பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கே. எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டையும் நான் சொல்ல போகிறதில்ல. தேவையே எல்லாம் பல சீன்ஸ் வச்சுருக்காங்க, அதிலிருந்து அழகான அந்த கதையை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சேனலில் நம்ம நிறைய மூவிஸ் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 3 மூவிஸாவது நம்ம பார்த்துடலாம். இப்போ அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன்லங்க, நம்ம கதையோட நாயகன் ஜங்கோ இவன் தான் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படியே ஏரியா ஃபுல்லாக யூரியாவை அடிக்கிற மாதிரி பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு எங்கடா போகிறான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் தொப்புன்னு பெட்லேயே படுத்து கிடக்கிறான். என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான். இவங்களை வந்து கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்கப் பண்ணியிருப்பான். பிரேக்கப் பண்ண சில மாதங்களே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டான். அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆள் வந்து டாக்டர். அங்கே எல்லாம் பிரேக்கப் பண்ணுறது, பிரேக்கப் பண்ண பொண்ணோட கல்யாணத்துக்கே நார்மலாக போகிறதெல்லாம் சர்வசாதாரணம் தானே. அந்த மாதிரி தான் போகிறான். அப்படி தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மனக்கோலத்தில் இருக்கிறப்போ வேற யாரும் ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிறான். கல்யாணம் ஆகிறத பார்க்குற அளவுக்கு உனக்கு சக்தி கிடையாது. அங்கேயே வந்து ட்ரிங்க்ஸுக்கான தனியான பிளேஸு, ஃபுட்டுக்கு எல்லாமே இருக்குது. அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க ஒரு சின்ன டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மணமகனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாக, மணப்பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு அவங்க உத்தரவு கேட்பாங்க இல்லையா, ரெண்டு பேர்த்துக்கிட்டையும். அந்த மாதிரி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அடி பாவி, உன்னோட என்கேஜ்மெண்ட் டேயில் கூட நான் நீ ஒன்றா இருந்திருக்கோம். இப்போ நீ கன்சீவாக இருக்க, அந்த குழந்தை கூட என்னோடத எப்படி என்ன பிரேக்கப் பண்ண உனக்கு மனசு வந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அவர் இருக்கா இல்லையா நம்ம ஹீரோக்கு, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டேட்டு எதையுமே ஹீரோ கிட்ட சொல்லலை. அப்போ கூட ஹீரோ கூட ஒன்றா இருந்துட்டு கல்யாண நாள் நெருங்குறப்ப தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் இவர் சரி வந்த வரைக்கும் மிச்சோன்னு சாப்பிட்டு தள்ளுறாரு. ஐயோ சால்மன் சுஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ பின்னாடி ஒரு லேடி ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் ஷிஹோ. என்னது இது, கல்யாணத்துக்கு வந்துட்டு மேரேஜ் அட்டன் பண்ணாமல் இப்படி இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, ஏ பொண்ணு யார் நீங்கிறாங்க. இல்லை எனக்கு சீ ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போகிறேங்கிறப்போ அங்கே பாரு அந்த சைட் நிறைய சீ ஃபுட் இருக்குது, ஒழுங்காக போய் சாப்பிட்டு தேவையில்லாம என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ தான் பேச்சு வாக்கில் தெரிஞ்சு போயிடுது கல்யாண பொண்ணோட எக்ஸ் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் வெட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டைனிங் டேபிளை நோக்கி சாப்பிட்றதுக்காக கெஸ்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பேசிக்கிறாங்க, பரவாயில்ல பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்குற நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, ஹலோ மாப்பிள்ளை அவரு தாங்க, ஆனால் பொண்ணு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கப்பா இவரு தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி தூக்கி விட்டுடுறாங்க. ஏ கொஞ்சம் பேசாமல் இரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது, அப்போ நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல அந்த இடத்துலேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுது. அங்கேருந்து போயிடுறாங்க. கண்ணு முன்னு தெரியும் பயங்கரமாக குடிச்சிருக்காரு. கார் டோரை கூட அவரால் ஓப்பன் பண்ணவே முடியல. அப்படியே அங்கே வித்த காட்டிக்கிட்டே இருக்கிறப்ப இதை பார்த்த ஹீரோயின் கீ எடுத்து ஓப்பன் பண்ணி டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இவருக்கு திக்குன்னு ஆயிடுது. ஏ யாருமா நீ, ஏ இதான் நவீன திருட்டான்னு கேட்குறதுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருப்பேன், நீ ஒழுங்காக சீட்டில் உட்காந்து சீட் பெல்ட் போட்டுக்கோ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாரில் போய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஏற்கனவே குடிச்சிருக்காரு, எகைன் இப்போ குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு. யார் என்ன நீ எதுக்கு எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி கொடுக்குறேங்கிற எதுவுமே கேட்குறதில்ல. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த மாதிரி அவரோட எக்ஸ் தான் இப்போ கல்யாணம் பொண்ணாக இருக்குது, அதை பற்றிலாம் நிறைய புலம்புறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, சரி சரி போதும் உன் வீடு எங்கே இருக்குது, வா அங்கே போய் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவ்வளோ போதையில் கூட நம்ம ஹீரோ தெளிவாக தான் இருக்காரு. ஏமா பொண்ணை நில்லு, எதுக்கு என் பிளேஸுக்குன்னு கேட்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் ஷிஹோ இருக்காங்க இல்லையா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறப்போ சரி ட்ரிங்க்ஸ் தானே பண்ண போகிறோன்னு போகிறாங்க. ஒரு பாத்திரத்தில் எல்லா ட்ரிங்க்ஸையும் ஊற்றி கலக்கி என்னமோ பண்ணிட்டு இருக்குதுங்க. அந்த சமயத்தில் யாரோ டோர் பாஸ்வேர்டை போடுற சவுண்டு ஹீரோயினுக்கு கேட்குது. யாரோ டோர் பாஸ்வேர்ட் போடுறாங்க அப்படின்றதும் ஹீரோ அடிச்சு பிடிச்சி வராங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ளாட் வந்து நம்ம ஹீரோக்கு மட்டும் கிடையாது, அவங்க ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து இங்கே இருந்துகிட்ருப்பாங்க. ஓகே இவன் தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வச்சு, டே எங்கள் அம்மா வந்திருக்காங்க கொஞ்சம் ஃபேமிலி விஷயமா பேசணும் அப்படிங்கிறப்போ, சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அம்மாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போய்ட்றேன் அப்படிங்கிறதுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ விடமாட்டேன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான வந்து ஒரு டவுட் வந்துடுது. டே இன்னைக்கு உன் எக்ஸோட கல்யாணம், ஏதாவது தப்பான முடிவு ஏதாவது எடுத்திருக்கியா, இல்லை வேறு ஏதாவது பொண்ணுக்கு இன்னும் ஏதாவது கால்கையில் கூப்பிட்டு வந்துட்டியா, நான் பார்த்தே தீருவேன் அப்படிங்கிறப்போ இவனை உள்ளே விட்டால் ரொம்ப தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ உள்ளே இருக்கிற ஹீரோயின் தேவையே இல்லாத ஒரு பயங்கரமான வேலையை பார்த்து வச்சுடுறாங்க. ஒரு குட்டி கேரி பேக்கில் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. கலர் கலராகவும் திணுசாக இருக்குது, சைஸ் வரையாகவும் திணுசாக இருக்குது. ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு பெரிய வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன டேப்லெட்ஸ், இவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமாகவே தெரியல. இங்கே வெளியே ஹீரோ வந்து ஹோல்ட் பண்ணவே முடியல. ஒன் செகண்ட் ஃப்ரெண்டு அனுப்பிச்சி வச்சுட்றாங்க. அவனும் சரிடா நான் போய் தொலைறேன்னு போயிடுறான். அந்த எலிவேட்ரு வந்து அந்த லிஃப்ட்டை வந்து ஆன் பண்ணுற சவுண்டு, க்ளோஸ் ஆகிற சவுண்டெல்லாம் கேட்குது. லைட்டு போயிட்டான். ஆனால் நம்ப முடியாது, திரும்பி வருவான்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாங்கிறப்போ ஃப்ரெண்டு பின்னாடியே நின்று என்னடா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற, அப்போ கன்ஃபார்மாக நீ சூசைடெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், உள்ளே ஏதோ பொண்ணு இருக்கா அப்படிங்கிறப்போ இந்த டைம் அடிதடி சண்டையே ஆயிடுது. ஃப்ரெண்டு கிவ் அப் பண்ணிட்டான், போய் தொலை, உயிருக்கு ஆபத்து இல்லாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிடுறான். ஃப்ரெண்டு போனதும் இவர் பாஸ்வேர்டை ட்ரை பண்ணால் பாஸ்வேர்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு வந்து இவருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. யாரோ பாஸ்வேர்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அவங்களே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோயின் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமாக நிறைய லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் வந்துட்டு டை மாதிரி கட்டியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு படுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ணதெல்லாம் பார்க்குறப்போ சூசைட் அட்டம்ப்ட் மாதிரி தான் தெரியுது. பட் ஹீரோ போதையில் இருக்க மேக்கப் எல்லாம் போட்டிருக்க ஹீரோயினை பார்த்ததும் இவருக்கு என்னென்னமோ தோணல் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்து பலார்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி எடுத்து சாரி வலிக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை இல்லை வலிக்கவலை இல்லைன்ட்டு எகைன் கிஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த டைம் ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அவங்களும் ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருந்ததுக்கு அப்புறமாக ஹீரோயின் அழறாங்க. ஹீரோக்கு பயமாயிடுது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னா நீ ஏமா அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் அதுக்கு எந்த பதிலும் சொல்கிறது இல்லை. அதுக்கப்புறம் விடியுது. இப்போ பெட்லேருந்து எந்திரிக்கிறது ஹீரோ தான். அவருக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறது எதுவுமே தெரியல. அப்படியே அவரோட எக்ஸை நினச்சிக்கிட்டு செம கோவம் வருது. எக்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு டாக்டர் தானே. அவன் அப்படியே சைன் லாங்குவேஜ் எல்லாம் திட்டிகிட்டு வர்றப்போ நம்ம ஹீரோயின் சோஃபாக்கு கீழே அந்த கார்பெட்டில் படுத்துருக்காங்க. ஏ பொண்ணு என்னம்மா ஆச்சு, நீங்களாம் தூங்கின அவசியம் கிடையாது, நீ பெட்லேயே படுத்துருக்கலாமே அப்படிங்கிறப்போ உடம்பெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. பயந்து போயிடுறாரு. அப்புறம் தான் கீழே இருக்கிற சில டேப்லெட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. ஐயோ இது எங்கேயோ பெரிய ஏழ்றையை கூட்டி விட்டுருச்சு போல இருக்குது அப்படின்ட்டு உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறப்போ ஆம்புலன்ஸில் ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க இந்த லேடிக்கு உங்களுக்கு என்னங்க சம்மந்தங்கிறப்போ எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க பேரும் தெரியாதேங்கிறாங்க. அப்படியா அப்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்க அப்படின்னு சொல்ல ஏன் நம்ம ஹீரோக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. நேற்று நைட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போது ஹீரோ சேஃப்டி யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அது வேண்டான்னு ஹீரோயின் தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ மட்டும் போலீஸ்க்கு போச்சுன்னா இந்த பிள்ளைய நான் ரேப் பண்ண கேஸில் என்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. நான் அப்படி ரேப் பண்ண ட்ரை பண்ண போய் ரேப்பு பண்ணிட்டதுனால தான் இவன் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சாகிறதுக்கு துணிஞ்சிட்டாங்கிற மாதிரி நம்ம மேலே கேஸ் திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. டாக்டரெல்லாம் செக் பண்ணிவிட்டு வெளியே வர்றப்போ இந்த மாதிரி டாக்டர்கிட்டே கேட்குறாங்க, சார் இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்கிறதுனால ஒரு பொண்ணு சாவாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அட வடிகட்டின முட்டாளே, அவன் நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்திருக்கா, அதுவும் ஒரே மாதிரி டோசேஜில் கிடையாது, டிஃப்ரெண்ட் டோசேஜில் எடுத்திருக்கா, கம்மி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் எடுத்திருக்கா, கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீயும் அவ்வளோ ஒன்றா இருந்திருக்கீங்க, அப்படி இருந்ததால தான் அந்த டேப்லெட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி உடம்புக்குள்ளே போகாமல் அது தடுத்துருக்கு. ஒருவேளை நீங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லைன்னா அவள் டேப்லெட் போட்ட டைமுக்கு இப்பால் அவள் செத்தே போயிருக்கணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால்தான் உயிரே காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னதும் அப்போது நான் அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்ததுனால தான் அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இருக்கா அப்படி தானே சொல்கிறீங்க, அப்போ அந்த பொண்ணை நான் காப்பாற்றிருக்கேன் அப்படி தானேங்கிறப்போ டெய் உண்மையிலே நீ அவள் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. ஐயோ ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் முழிச்சதும் ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் பேர் என்னென்னு கேட்குறாரு. ஹீரோயின் ஒரு லுக்கு விட்டுட்டு பேரெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்னா என் வீட்டை எதுக்கு சூஸ் பண்ண, எதுக்காக அங்கே வந்து சாக தெரிஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோவோட எக்ஸு அந்த பொண்ணு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அந்த டாக்டர் வேறு யாருமே இல்லை நம்ம ஹீரோயினோட எக்ஸு. என்னடா கதை அப்படின்னு ஹீரோ தெளிவாக கேட்குறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஷெஃபாக இருக்காங்க. அவங்க அப்படி ஒர்க் பண்ணுற ஹோட்டலில் மேனேஜராக இருக்கிறவங்க தான் ஹீரோவோட அந்த எக்ஸ் அந்த பொண்ணு. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா இவங்க 4 பேர் ஒரு டைம் மீட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஹீரோக்கு மறந்து போச்சு, ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்குது. ஹீரோயின் அந்த டாக்டரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது ஒரே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறது ரீதியாக ஹீரோவோட எக்ஸும் நம்ம ஹீரோயினும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், நீ உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா அப்படிங்கிறப்ப தான் 4 பேர் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங்க்கு அப்புறமாக தான் நம்ம ஹீரோவோட எக்ஸுக்கும் ஹீரோயினோட எக்ஸுக்கும் ஒரு பிக்கப்பே ஆயிருக்கும். ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு அப்போ நடக்குது அப்படிங்கிறதும் இதுக்கப்புறம் இப்படி ஆகுங்கிறதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் 2 கப்பிள்ஸாக மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அது நம்ம ஹீரோக்கு மறந்து போச்சு. ஞாபகம் வருது. அப்போது அந்த கல்யாணத்துக்கு நீ எதுக்கடி வந்த, ஒன்றுமே பண்ணாமல் காமாக இருந்தீங்க அப்படின்னு கேட்க என்ன பண்ண முடியும், கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணி என்ன பண்ணுறது, நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. பட் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் என்னோட சூசைட் தான் அதுக்கான தண்டனையாக இருக்கும்னு நினச்சேன். அவனை நான் ரொம்ப அதிகமாக நேசித்தேன். கல்யாணம் குழந்தை குட்டி வரைக்கும் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த கல்யாண பொண்ணு உன்னோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தையும் உன்னோட தான் சொல்லிட்டு, அதனால் உன் வீட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு செத்து போயிட்டான். அவனுக்கு இன்னுமே கில்ட்டாக இருக்கும். சாகிற வரைக்கும் அந்த கில்ட்டை கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். ஏய், நீ பேசுகிறது பார்க்குறப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அப்படியெல்லாம் பேசாத. அது மட்டும் இல்லாமல் சாகிறதால எல்லாம் ஒருத்தங்களை பழி வாங்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை மிஸ் பண்ண நினச்சா ஃபீல் பண்ணணும். அதுதான் உண்மையான பழி வாங்கலாம் இருக்கும். அன்றைக்கி ஏதோ கல்யாணத்தில் இமேச்சூட நடந்துக்கிட்டேன் தான். ஏன்னா நான் நேசித்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ ஒரு மாதிரி தானே இருக்கும். அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். இதுக்கப்புறமாக போதுண்டா சாமிட்டுருக்கு, உயிரை எப்படியோ காப்பாற்றி நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர்ந்துருக்கணும். நான் நீயும் ஒன்றா இருந்ததுனால தான் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் உன் திசையிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூலில் வந்து பார்ட் டைம் ஜிம் ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்றா ஃப்ளாட் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. ஒரு லேடி டீச்சர் இருக்காங்க, அவங்க பேருக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று நைட் ஏன் அவ்வளோ ரியாக்ட் பண்ண, என்ன பண்ண அப்படின்லாம் கேட்குறதுக்கு நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட ஹீரோயினை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு, இருக்கட்டும்டா, தப்பு கிடையாது. உன்னோட எக்ஸ் உனக்கு பண்ண துரோகத்தை நீ மறக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணை நீ தேடுறது தப்பு கிடையாது. செக்ஷுவல் பார்ட்னர் மாதிரி தான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆகிட்டு தான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால பிளைண்ட் டேட்டுக்காக நிறைய பணம் எல்லாம் பே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பிளைண்ட் டேட் போடுற மைண்ட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கிடையாது. ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறதுக்கு சாரிங்க, ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எக்ஸோடு எடுத்துக்கிட்டது, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறப்போ அடுத்தவங்க ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்க. இவங்க ஒரு அசிஸ்டன்ட் ஷெஃபுங்க. ஃபுட்டை வந்து சமைச்சு கொடுத்து அதை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக அங்கே சில வேலைகள் போயிட்டுருக்கு. அப்போ இவங்களோட சூப்பர்வைசராக இருக்கிறவங்க, நீ ஃபுல்லாலாம் ஃபுட்டை குக் பண்ண வேண்டாம், யாரும் சாப்பிட்றதுக்காக நீ குக் பண்ணுறது கிடையாது, ஃபோட்டோ தான், ஃபோட்டோக்கு கேட்சியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவங்களுக்கு ஃபுட்டை வந்து ரசித்து சமைக்கணும், சாப்பிட்றவங்களும் ரசித்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. கோபத்தில் பாதியில் பேக்கான அந்த சிக்கனை எடுத்து மேலே எதேதோ ஊற்றி பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா ஐ கேட்சியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மற்ற டீச்சர்ஸோடலாம் மீட்டிங் இருக்குது. அந்த லேடி டீச்சர் கிம்மும் இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் அவங்க ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் கிளம்புற சமயத்தில் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், டே இதை பாரு, கிம் கிட்ட பார்த்து நடந்துக்கோ, அப்போ தான் வேல்யூ பெர்மனெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையும் கிம் உட்காந்துருக்காங்க. இப்போ கிம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ என் கூட வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ என்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் ஹீரோயின் உட்காந்துட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சன் கூட ஒன்றா இருக்கும் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட்டு ஒரு லஸ்ட்டா இல்லை அது உண்மையான ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கப்போ அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, ஹீரோயினோட எக்ஸு இப்போ கல்யாணம் கூட ஆச்சு இல்லையா, அவங்ககிட்ட இருந்தால் மிஸ் யூன்னு மெசேஜ் வருது, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருந்தது, ஒன்று தான் நான் காதலிச்சு அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இது எல்லாம் எப்படி எப்படியே நடந்து போயிடுச்சு, எனக்கு இப்போ கூட நீ தான் வேணும்னு. அதுவும் ஹீரோயினுக்கு வருதே கோபம். கல்யாணம் ஆனதுக்கப்புறமாக மறுபடி வந்து என்ன உனக்கு மிஸ்ட்ரெஸ் ஆக பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு வராங்க. அப்படியே மனசு ஃபுல்லாக பாரமாக இருக்குது. எது எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே வரப்போ ஒரு பிரிட்ஜு மேலே க்ராஸ் பண்ணுறப்போ ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஹீரோ பேர் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோ பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், பேரை தவிர. ஹீரோயினை பார்த்ததும் அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாமல் காண்டம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோ அசிங்கமாக இருக்குது, இதுதான் என் பேருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோவும் ஹீரோயினும் நல்லபடியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாங்க, இதுக்கப்புறமாக சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணாத, பில்ஸ் எடுத்து நீ சாகிறதால ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படின்னு கொஞ்சம் பர்சனலாக பேசிக்கிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு ஹீரோயின் நிறுத்தி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்றாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து லவ் பண்ணாங்க இல்லையா அந்த டாக்டர், அதுதான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ். ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ என்ன ஆச்சுன்னு ஹீரோ கூட குமிஞ்சு பார்க்குறாங்க. என்ன நினச்சாருன்னு தெரில, எகெயின் கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு ஒன்றும் சொல்கிறதுல அப்புறம் சே எனக்கு அறிவே இல்லை ஐம் சாரிங்கிறப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் எகெயின் கிஸ் பண்ண. இந்த முறை ஹீரோயினோட வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் புரியல, நாம ஏன் இப்படி இருக்கோம், நாம ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது தப்பா சரியா அப்படிங்கிற எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, அவன் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், எல்லாமே அவன் தான் நினச்சேன், அவன் டக்குன்னு என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ, பஸ்ஸுக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும், டாக்ஸி ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் வேண்டாம், பஸ்ஸுக்காகவே வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் ஹீரோ கையில் இருக்கிற அந்த டோக்கனை பார்க்குறாங்க. அதில் 2 காஃபி ஆர்டர் பண்ணதுக்கான ஸ்டாம்ப் இருக்குது. நாம் ஏன் இந்த ஸ்டாம்ப் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் மீட் பண்ணக்கூடாது? ஏதோ வகையில் நம்ம எக்ஸை மறக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பண்ணிக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது யார் என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி கவலை கிடையாது. இந்த 10 ஸ்டாம்பையும் ஃபில் பண்ணுற அளவுக்கு மட்டும் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேண்டாம், அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம். நம்மளுக்குள்ளே லவ் கிவெல்லாம் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் லஸ்ட் மட்டும்தான். நானும் நீ க்ளோஸாக இருக்கும், அது மட்டும்தான் என்ன ஓகேவா அப்படிங்கிறதுக்கு ஹீரோ வந்து அந்த டோக்கனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவங்க 2 காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கிறதுக்கு 2 ஸ்டாம்ப் பண்ணியிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓட அதுக்கு அடுத்து வர நாட்கள் எல்லாமே இந்த காஃபி ஷாப்ல இருந்து அவங்க மீட்டிங்கை ஆரம்பிக்குது. 2 காஃபி ஆர்டர் பண்றப்போ 2 ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. பட் அங்க வர்க் பண்றவங்க கிட்ட ஒரு வாட்டி ஸ்டாம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா ஏற்பாடு பண்ண மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கும் ஹீரோயின் போறாங்க. சும்மா ஒப்புக்கு தான் போறாங்க. அங்க எப்படியோ பிளைண்ட் டேட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வராங்க. இவங்க 2 பேருமே ஜஸ்ட் சும்மா ஒன்னா இருக்கணும், தங்களோட எக்ஸை மறக்கணுங்கிறதுக்காக பெட்டை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. 2 பேத்துக்குள்ள ஒரு லவ்வர் மாதிரி பாண்டிங் கிரியேட் ஆகுது. அது 2 பேராலையும் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அசிஸ்டன்ட் ஷெஃப் தாங்க. அவங்க நல்லாவே ஃபுட் செய்வாங்க. பட் ஃபோட்டோகிராஃப்காக மட்டும்தான் இவங்க ஃபுட்டு சமைக்கிறாங்க. அந்த ஃபுட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. சும்மா சாம்பிளுக்காக இத்தனோண்டு செய்வாங்க. அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஐ கேட்சே இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் குப்பத்தொட்டில் போட்டுருவாங்க. அப்போ ஹீரோவோட எக்ஸ் வந்து, உனக்கு ரியல் ஃபுட் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும், நீ சமைச்சு நானும் சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பார்ட்டி இருக்குது, அதுக்கு வந்து நீ சமைச்ச அப்படின்னா அங்கே வர்ற பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உனக்கு நான் பணம் கொடுக்குறேன், பிளேட்ஸ் கணக்கும் வச்சுக்கலாம், இல்லை நீ பண்ணுற டிஷ் கணக்குலையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ, என்ன இவ்வளோ பெரிய தாராள மனசு, எனக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறீங்க, இதுக்கான ரீசன் என்னென்னு கேட்குறதுக்கு நீ பண்ணுற சைட் டிஷ்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, இது ஒத்துக்கிறதா வேண்டாமாங்கிற 2 கன்ஃபியூஷன் ஹீரோயினுக்கு இருக்குது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணி இந்த கன்ஃபியூஷனோட தான் காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா இதையும் பஞ்ச் பண்ணியாச்சு. கடைசியாக ஒன்றே தான் இருக்குது. ஹீரோ கேட்குறாரு, உனக்கு காஃபி வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவும் சொல்கிறதில்ல. இவர் போய் காஃபி ஆர்டர் பண்ணாரா என்னன்னு தெரியறதில்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் நல்லா யோகா பண்ணுவாங்க, ஹீரோக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கடைசியில் அந்த ஒரே ஒரு 10th கப் காஃபி மட்டும் இன்னும் பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. அவங்க குடிக்காமல் இருக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த காஃபி அந்த ஷாப்பில் குடிச்சிட்டோன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம். அதுக்கப்புறமாக அந்த ப்ரைவேட் பார்ட்டிக்கும் நம்ம ஹீரோயின் வந்து குக் பண்ண வராங்க. சைட் டிஷ்லாம் குக் பண்ணி தராங்க. அந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணது ஹீரோவோட எக்ஸ் தான். அதனால் ஹீரோவையும் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட எக்ஸும் அங்கே ஆப்வியஸ்லி இருப்பாங்க இல்லையா, என்ன 2 பேர் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பார்ட்டி வச்சு பார்க்குறப்போ அந்த டாக்டருக்கு, ஹீரோயினோட எக்ஸுக்கு, ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது அவனுக்கு பிடிக்கல. அதனால வேணும் ஹீரோவை கூப்பிட்டு டீஸ் பண்ண, ஹீரோயினையும் கூப்பிட்டு டீஸ் பண்ண, 2 பேரும் ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பயங்கரமாக குடிச்சு பயங்கரமாக சாப்பிட்டு மயக்கம் ஆயிடுறாங்க. இவர் தான் முதுகில் தூக்கிட்டு வராரு. அப்படி வர சமயத்தில் காஃபி சாப்பிட்லாமான்னு கேட்குறப்போ ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல, ஷாப்புக்கு போய் அவங்க காஃபி சாப்பிட்றதில்ல, அதுக்கு பதிலாக இவரே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்குறாரு. இன்னும் அந்த 10வது பிரிண்ட்டு அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிற அந்த கூப்பனில் பேலன்ஸ் இருக்குது. என்னமோ தெரியல, இவங்களால இந்த உறவை வந்து பிரேக்கப் பண்ணிடுமோ, இதோட முடிஞ்சிடுமோ அப்படிங்கிற பயம் 2 பேத்துக்கும் இருக்குது. ஹீரோ சொல்கிறாங்க, நீ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மயங்கி விழுந்துட்டே இல்லையா, உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன் இல்லையா, அப்போ நீ அவ்வளோ அழகாக தெரிஞ்ச அப்படின்னு என்னமோ ஒன்று சொல்ல வராரு. ஷிகோ நான் உன்ன அப்படின்னு இருக்கிறப்போ யாரோ டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. யாருன்னு வந்து பார்த்தா நிற்கிறது டாக்டர், ஹீரோயினோட எக்ஸு. ஹீரோயினோட வீட்டுக்கே வந்திருக்கானா என்ன அர்த்தம். ஹீரோயினை வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு டாக்டர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. அவன் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறான். நீ யாருடா, நான் அவளை பார்க்க வந்திருக்கேன், உனக்கு என்ன இருக்குது, நீ ஜஸ்ட் ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஜிம்ல ஒர்க் பண்ணுற பார்ட் டைம் ட்ரைனர், அவ்வளோதான். ஸோ உங்க கூட இருந்தோ இல்லை உன்னை அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதாலையோ அவளுக்கு கிடைக்கிற லைஃபை விட அவன் எனக்கு மிஸ்ட்ரஸாக இருந்தால் அதை விட பெட்டரான லைஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓவராக பேசிட்டு ஹீரோ கோவம் பயங்கரமா அடிச்சிடுறாங்க. சரி சமாதானப்படுத்தலன்னு ஹீரோயின் வர்றப்போ, ஹீரோயின் டோர் கிட்ட வரப்போ இவங்க அடிச்சுட்டு இருக்கிறப்ப டோர் மேலே விழுந்துட்டு ஹீரோயினும் உள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு கிடிச்சு தொலைச்சு அவனை தனியாக உட்கார வச்சு, இதுக்கப்புறம் ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணாத, அவளுக்கு பிடிக்கலங்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. உள்ள வந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இன்னைக்கு நாம இருக்கிறப்போ டாக்டர் வந்திருக்கான், நம்ம இல்லாதப்போ வந்திருப்பானோ அப்படின்னு லைட்டாக பாசிட்டிவ் ஆகுது. ஏன்னா இவங்க எப்பவும் அந்த லஸ்ட் அப்படிங்கிறதுல இருந்து விட்டு லவ்க்குள்ள வந்துட்டாங்க. அது ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஹீரோக்கு லைட்டாக கோவம் வந்துடுது. உன்னோட வீட்டில் என்னோட திங்ஸாக இருக்கிறது ஒன்று தான், இதை நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறது ஹீரோயின் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது அப்படிங்கிறதுக்கு, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணிக்கல, அப்படி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உனக்கு இடையில என்ன இருக்குது, நான் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு 4 வாட்டி அதை கேட்டுட்டு பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருந்து இவன் தப்பாக தான் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் அந்த டீச்சர் கிம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோ வந்து பார்த்துட்டு தலையிலேயே அடிச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அந்த ஸ்கூலில் அவர் ஜிம் ட்ரைனராக இருந்தார் இல்லையா, அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வர்றப்போ ஃப்ரெண்டு கத்துறாண்டே, எதுக்கடை அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று ஏடா கூடமாக பார்த்துட்டாங்க இல்லையா அந்த டீச்சர் கிம்மையும் ஃப்ரெண்டையும். ஃப்ரெண்டு பிரச்சனை கிடையாது, பட் இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணால் நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு சாக்கை வச்சு கிம் வந்து நம்ம ஹீரோ வேலையை விட்டு தூக்க தான் பார்ப்பாங்க. அதனால தான் இவரே வேலையை விட்டு வந்துட்டாரு. நம்ம நான் ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்ததுக்கு அவ்வளோ சத்தம் போட்டு நீ என்னடா இப்படி பண்ணியிருக்கேன், 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் இதை பாரு, கிம்முக்கு வந்து கல்யாணம் லவ்ல எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் 1 நைட் ஸ்டாண்டில் மட்டும்தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அது மட்டும் லைஃபுக்கு போதும், தேவையில்லாமல் கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கடா வேலையை விட்டு போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லைடா நான் வந்து அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், சும்மா அப்படி ஜிம் ட்ரைனராகவே வாழ்க்கையை ஓட்டிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சமாதானமாகிட்டு தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்காம இவங்களால் இருக்கவே முடியல. ஏற்கனவே 2-3 நாள் ஆயிடுச்சு. ஹீரோயின் பண்ண எந்த மெசேஜுக்கும் ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் புரியுது அன்றைக்கி ஹீரோவோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி சமைச்செல்லாம் வச்சுக்கிட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஹீரோவோட வீட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, உள்ளே போய் கரெக்டாக ஹீரோ வரப்போ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோ மட்டும் வர்றதுல ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியும், ஒரு செகண்ட் உட்காடுறாங்க. பட் எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்க்க தானே போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேண்டில் அவிச்சிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஹீரோ ஃப்ரெண்டு பேசிக்கிறது ஹீரோயின் காதில் விழுது. அந்த டீச்சர் கிம்மை பற்றியும் கொஞ்சம் டாபிக்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றின டாபிக்ஸ் வர்றப்போ ஹீரோ வந்துட்டு அது ஒன்றும் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் இல்லைனா ஜஸ்ட் 1 நைட் ஸ்டாண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3-4 டேஸ் ஆச்சு நான் அவளை பார்க்குறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை, நான் என்ன செத்தாக போயிட்டேன், சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ கேக்கு ஹீரோயின் கையில் இருக்குது. அங்கே சில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். அதை ஃப்ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோயினை பார்த்துடுறான். ஹீரோயின் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சது ஹீரோக்கு திக்குன்னு ஆகிடுது. ஏய் கேக்கு உங்களுக்கு தெரியுமா ஹீரோவோட பர்த்டே தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு வந்து கேக்கை தொப்புன்னு கீழே போட்டுடுறாங்க. புரிஞ்சு போயிடுது ஃப்ரெண்டுக்கு, ஓகே நாம் இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு. டேய் நீங்கள் 2 பேரும் பேசி சமாதானம் ஆகிக்கோங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்துடுறான். ஹீரோ கத்த ஹீரோயின் கத்த. ஹீரோயினுக்கு என்னென்னா அவ்வளோதான், நாம் இவனை எந்த அளவுக்கு பார்த்துருந்தோம் கடைசியில் நம்மளை வந்து ஒரு கால்கள் லெவலுக்கு இவன் வந்து நம்மளை நினச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஹீரோ சொல்கிறார், இது பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது ஜஸ்ட் பாய் ஸ்டாக்கு, அது அப்படி தான் இருக்குங்கிறப்போ இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், உனக்கு புரியாது, நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், என்னால் உன்னை பார்த்துக்க முடியாது, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக முடியாது, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த கேக்கை எடுத்து அகைன் இவரே கபோர்டில் அடிச்சுட்டு ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அங்கேருந்து வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட கோபத்தில் 2 பேரும் அவங்க லவ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஹீரோக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுது. வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த டீச்சர் கிம்மும் இருக்காங்க, ஃப்ரெண்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாரில் வச்சு ஃப்ரெண்டை வந்து கிம்மு கிட்ட ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். டே நான் வந்து மற்ற பொண்ணுங்கள மாதிரி கிடையாது, ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றதும் எனக்கு பிடிக்காது, உன்னால் இதை வச்செல்லாம் என்னை பார்த்துக்க முடியுமா, இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறதுக்கு அவனும் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் வேணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் லவ்வில் செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது. ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு போகிறாங்க. பிளைண்ட் டேட் போகிறதே அந்த பிளைண்ட் டேட்டை அம்மாவுக்கான ஒரு கண் தொடைப்பு தான். சும்மா போயிட்டு பேசிட்டு அந்த பிளைண்ட் டேட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இவங்க வேலையாக இருக்குது. இந்த பக்கம் ஹீரோட லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. டாக்டர் செக் பண்ணிவிட்டு உன் லிவர் எல்லாம் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டிப்ரெஷனாக மட்டும் இருக்க, நான் உனக்கு ஒரு ஐவி போட்டு விடுறேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுப்பாங்கிறப்போ சார் உட்காருங்க, எனக்கு யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியல, உங்ககிட்ட கொஞ்சம் புலம்பிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பார்த்தோன்னே ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சு, பார்த்தோன்னே ஒரு பையனை பிடிச்சி போச்சு, மனசை பறி கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் செக்ஸ் இருக்கக்கூடாதா சார் அப்படின்னு கேட்க டாக்டர் வந்துட்டு டே எந்திரிச்சு கிளம்பு, டாக்டர்கிட்ட கேட்குற கேள்வியா இது, முட்டையிலேருந்து கோழி வந்தா என்ன, கோழிலேருந்து முட்டை வந்தா என்ன, எதுக்கு இவ்வளோ ஆராய்ச்சி, முட்டையோ கோழியோ வேணும்னா சாப்பிட்டு போக வேண்டியது தானே, வேண்டானா தூக்கி போட்டுப்போம், எதுக்கடா ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னதும் சார் நீங்கள் அறிவு கண்ணையை திறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்குது. அப்படி ஹீரோயினை பற்றின விஷயங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கிறப்ப தான் மிகப்பெரிய ஷாக் வந்து சேருது. ஹீரோயினோட எக்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த டாக்டர், அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நியூஸ் கிடைக்குது. ஃபினரலுக்கும் வராங்க. அப்போ ஹீரோ அவர் எக்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. இப்போ அவங்க வயிறு நல்லாவே தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும் போல இருக்குது. டைம் பீரியடில் போனது நம்மளுக்கு காட்டல, அவங்க வயிறு பெருசானதை வச்சு நாம் கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். எப்படி இதெல்லாம் ஆச்சுன்னு ஹீரோ கேட்குறதுக்கு தெரியாது. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் கேட்கல, எங்கேனது பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ அது அவர் உயிருக்கே வினையாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டே இருக்கிறப்போ திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ ஃபினரில் இருந்த சில பேர் எல்லாம் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எல்லாருக்குமே ஹீரோவோட எக்ஸ் வயிற்றில் இருக்கிறது ஹீரோவோட குழந்தை தான் அப்படிங்கிறது தெரியாது. ஹீரோயினுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவோட எக்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த டாக்டருக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் தெரியாது. எல்லாருக்குமே இந்த டாக்டரோட குழந்தைன்னு தான் தெரியும். ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்கிறப்ப தான் ஹீரோக்கு ஒரு தாட் வருது, கண்டிப்பாக இந்த ஃபினரலுக்கு ஹீரோயினும் வருவான், ஏன்னா ஹீரோயினுக்கும் நியூஸ் போயிருக்கும் இல்லையா, அதனால் ஹீரோயின் வந்திருப்பா அப்படின்ட்டு பார்க்க வராங்க. ஹீரோயினும் ஃபினரெலாம் முடிச்சதுக்கு அப்புறமாக ஃபினரில் நடக்கிற இடத்துக்கு மேலேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் மேலே ஃப்ளோரில், அங்கே சரி இவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்களே என்ன எதுன்னு பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி நான் அவங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. பட் ஹீரோயின் பயங்கர கடுப்பில் இருக்காங்க, மூஞ்சியே கொடுத்து பேசுகிறது இல்லை. டக்குன்னு இவர் கோட்டை எடுத்து கீழே விரித்து யோகாவில் வந்து தலைகீழ நிற்கிற மாதிரி ஒரு ஆசனம் இருக்கும், அது ஹீரோயின் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவருக்கு வந்திருக்காது. இப்போ அதே மாதிரி நின்று லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு கிட்ட வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. என்னோட பயம் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்லேருந்து இருக்குது. என்னோட எக்ஸ் என்னை விட்டு போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் அவளை ஹாப்பியாக பார்த்துக்கலனா, இல்லை என் லவ் அவளுக்கு போதலைனா கிடையாது. என்கிட்ட இருக்கிற எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருக்கு. என் காதல் அவளுக்கு வேணும், என் ப்ரெசன்ஸ் அவளுக்கு வேணும். ஆனால் நான் ஜஸ்ட் ஒரு ஜிம் ட்ரைனர். இந்த வேலை அவளுக்கு பத்தலை, இந்த வேலை அவளுக்கு கௌரவத்தை கொடுக்கல. அவள் பேருக்கு பின்னாடி என் பேரை போட்டுக்கிறப்போ இந்த வேலை அவளுக்கு இடிக்குது. அதனால தான் என்னோட காதல், என்னோட குழந்தை எல்லாமே அவளுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஆனால் நான் அவளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு உண்மையாலதான் உண்மையான காதல் வந்தது. நீயும் என்னோட தகுதி நினச்சி விட்டு போயிடுவேன்னு பயந்தேன். அதனால தான் என்னால் எதுவுமே ஒத்துக்க முடியல. எனக்கு பயமாக இருந்தது, எனக்கையாவது ஒன்று நாள் உன்னையும் இழந்துருவனோ, நீயும் என்னோட தகுதியை நினச்சி என்னை விட்டு ஓடிடுவியோ அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு அது நானாக இருக்கட்டும் ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு நான் ஓடிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை லவ் பண்ணுறதில்ல, அது போதும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கோச்சாக மாறிட்டாரு. அதுவும் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்கள வீல் சேரில் உட்காந்துட்டு பேஸ்கெட் பால் விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த டீமுக்கு கோச்சாக இருக்காரு. அந்த டீமும் வின் பண்ணது, ஹீரோயினும் பார்க்குறாங்க, பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல, ஆனால் லவ் பண்ணுறாங்க, டேட் பண்ணுறாங்க, லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கிறிஸ்மஸ் டே நைட்டில் ரெண்டு பேரும் இப்போ தான் லவ்வோட ஒன்றா இருக்காங்க. அப்போ ஹீரோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான், காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணமாக இருந்தால் காதலாக இருக்க முடியாது. எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஏன் பிடிச்சிருக்குங்கிற காரணமே எங்ககிட்ட இல்லை. மேபி நாளைக்கே அவள் என்னை விட்டுட்டு போகலாம், இல்லை எங்கள் ரெண்டு பேத்துக்கு பிடிக்காம பிரேக்கப் பார்க்கலாம். என்ன நாளைக்குன்னு ஒரு நாளையே பார்க்காம ரெண்டு பேர் இந்த நொடியை செத்து கூட போகலாம். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. பட் இந்த செகண்ட், வாழ்க்கையோட கடைசி நொடி வரைக்கும் ஒன்றா சந்தோஷமாக வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் முக்கியம். நாளைக்கு நடக்கிறத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் லவ் பல வருடங்கள் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். தொடராமல் போனாலும் இந்த லவ் என் மனசுக்குள்ள எப்பவும் பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பணம், நம்ம ஹீரோ கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அவங்க சொந்த ரெஸ்டாரண்ட்ல காஃபி குடிக்கிறதோட இந்த படம் இங்கே ஹாப்பி எண்டிங்காக முடியுதுங்க. நாளைக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லவும் முடியாது, நம்மளுக்கு தெரியாது. இந்த செகண்ட் வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் நிச்சயம். இவங்க ரெண்டு பேரோட லவ் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணல, பட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு உண்மையான லவ் இருந்திருக்கு. அது இவங்களை கடைசி வரைக்கும் சேர்த்து வைக்கும். இந்த மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான மூவியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆலும் செட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.